ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இதோடைய என்னுடைய புது யூடியூப் சேனல். என் சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா கோபி இல்லையா. நம்ம இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் நான் போடுறேன். அதாவது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 2018 அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண யூடியூப் சேனல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 5th ப்ளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப்னு சொல்கிற அந்த யூடியூப் சேனல் தான். இந்த யூடியூப் சேனல் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 29, 2016 ஆரம்பித்தாங்க. இவங்களோட வீடியோ மொத்தம் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 334 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் ஃபோன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சித்துன்னு சொல்லிட்டு தான் அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல்லாகவே இந்த யூடியூப் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாகவும் சம் ப்ராங்க் வீடியோஸ் போடுறதா இருக்குது. இதில் அதிகமாக வந்து எல்லாருக்கும் ரீச் ஆன வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் வீடியோஸு, பாலிடிக்ஸ் ட்ரெண்டிங் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறமேட்டாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சேனல் தான் சொல்ல முடியும். பிளாக் ஷீப் பற்றி எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்காக. இந்த சேனலோடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,61,197 கிட்ட சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல சேனல் தான் சொல்ல முடியும். இதோடைய மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையுமே சந்தோஷமாக சிரிக்க வைக்கிறது தான் இந்த சேனலோடைய இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4th என்னென்னு பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மைக் செட். மைக் செட்டை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே மைக் செட் தெரியும். மைக் செட்னா நான் கோயிலில் போடுவாங்க அந்த மைக் செட் சொல்ல, இது ஒரு வேறு மாதிரியான ஒரு மைக் செட்டு. சிங்கிள் பசங்கனாலே கண்டிப்பாக மைக் செட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த மைக் செட்டில் அதிகமாக பேசப்பட்டதுன்னா பார்த்திங்கன்னா சிங்கிள் பசங்க தான். சிங்கிள் லைஃப்பில், அதாவது ஒருத்தவங்களுடைய சிங்கிள் லைஃப்பில் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய எவ்வளோ அவங்களுடைய ஃபீலிங்ஸு, அவங்களோட ஹாப்பினஸ்ஸு, அது எப்படி ஷேர் பண்ணுறது தான் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்களோட அப்லோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 28 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட ரீச்சு வேறு லெவல். கண்டிப்பாக இவரு பண்ண, அதான் இந்த யூடியூப் சேனலுடைய வீடியோஸ்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் போடாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா இது எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் தான் இது. அதில் வர வீடியோஸோட கான்செப்ட்டு எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்டுக்காக. இப்போ நீங்கள் எப்படி பார்த்தா இப்போ ராட்சசன் படத்தில் வந்து அதை வந்து அந்த கிறிஸ்டோஃபர் எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து கடத்துகிறானோ அதேமாரி ஒரு பொண்ணு வந்து பிரேக்கப்னு சொன்னோடனே அதேமாரியே வந்து ஒரு வித்தி மியூசிக் போட்டு அதேமாரி பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் இந்த சேனலோடைய இது. இதில் ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த ஃபவுண்டருடைய பேர் நான் வந்து குறிப்பிட்டப்படலை. பட் ஆனால் இதோடைய மெயின் ஃபவுண்டர்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறமேட்டா வந்து ஸ்விக்கி அந்தமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பற்றி சொல்கிறதுலாம் இதில் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இது மொத்தம் 28 அப்லோட் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நிறைய மக்களுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீடியோவாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதோடைய ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் ஸ்ரீராம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3rd யூடியூப் சேனல். 2018 அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகணும் இவங்க தான். இந்த சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னா பாரதி பங்கல். இதோடைய சேனலுடைய பேர் இதுதான். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 8, 2018 ஆரம்பித்தாங்க. இது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெல் நோன் கோபின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், இன்னொருத்தர் வந்து சுதாகர் சொல்லிட்டும். எங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். இவங்களுடைய சேனலுடைய பேசிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கலை வந்து எப்படி வந்து ட்ரோல் பண்ணுற மாரி வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அட்டென்ஷன் வாங்கின ஒரு சேனல் தான் இது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து 50 வயசுக்கிட்டே இருக்கும், அவர் வந்து அரியர் வந்து இன்னும் முடிச்சே இருக்க மாட்டார். அதை வந்து ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, ஏன் பாஸ் போட மாட்டீங்க, அந்தமாரி வீடியோலாம் வேறு லெவலில் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோவாக இருக்கும், சமுதாயத்துக்கு எப்படி வந்து அறிவுறுத்துகிற ஒரு வீடியோவும் இருக்கும். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்டு சொல்கிறத விட நல்ல ஒரு ரீச்சான, நல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சேனல் தான் இது. அடுத்து பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 2nd 2018 அதிக சப்ஸ்கிரைபர் வாங்கின ஆள் இவங்க தான். கிட்டத்தட்ட வந்து 550 வீடியோவுக்கு மேலே போட்டு, அதாவது டே டு டேட் அப்டேட்டு, அதாவது அவங்களுடைய கமெண்டை வச்சு தான், அதாவது வர அவங்களுடைய வியூவர்ஸ் போடுற கமெண்டுக்கு நான் கொடுக்குற ரிப்ளை வந்து எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக தம்ஸ் அப் வாங்கின ஒரு ஆள் தான் இது. அதேமாரி பார்த்தோன்னா இதில் வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்காது,
இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஒரு பெஸ்ட் யூடியூபரில் அதிகமாக சக்சீட் ஆனவர் இவரை ஒருத்தர். இவரோட பேர் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னடா இவர் யூரோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? உண்மைதான், மதன் கௌரி தான் இந்த சேனலோடைய பேர். இந்த சேனலோடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான், மதன் கௌரி தான். இந்த சேனல் வந்து டிசம்பர் 5, 2013 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 வீடியோ கிட்ட போடும்போது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆனார். அதுக்கப்புறமேட்டா அவங்களுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க வந்து, உங்கள் வீடியோ நான் பார்க்குறதாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவரை தன்னைத்தானே வந்து இதுக்கு வந்து அர்ப்பணித்து தினமும் ஒரு வீடியோ போட ஆரம்பித்தார். அப்படி வந்த ஒரு வீடியோ ஒரு சேனல் தான் இது, மதன் கௌரிச்சின்ற சேனல். அதிகமாக எல்லா தமிழர்களுக்குமே சரி, இந்தியா ஃபுல்லாக, இந்தியா என்ன வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழர்களும் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கான்செப்டும் பற்றி இவர் பேசிட்டார். மேக்ஸிமம் சரி, சோழா வந்தாலும் சரி, அதுக்கப்புறமேட்டா பல்லவர்கள் எல்லாரையும் பற்றியுமே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விவர அதை கேட்குற எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய வகையில் இவர் தான். சிலதில் ஒரு சில இதில் அப்படி இப்படி இருந்தாலும், ஆனால் வந்து எந்த ஒரு வீடியோவுமே சலிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போகிற ஒரு வீடியோவை தான் போட்டுட்ருக்காரு. கரண்ட் அப்டேட்டாக கூட எல்லா வீடியோவுமே எல்லாத்த பற்றியும் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் மிஸ்டர் மதன் கௌரி. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 மில்லியன் வியூவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் மேலே வச்சுருக்காரு. இவர் போடுற எல்லா வீடியோவுமே 5K-10K வரைக்கும் எல்லாருமே பார்த்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ ரீச்சான ஒரு சேனல் தான் இது, எல்லாருக்குமே தெரியும். நிறைய அப்டேட் சொல்கிறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா. அதேமாரி மண்டே ஆச்சுன்னா கண்டிப்பாக இவர் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுவார். அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சேனலுக்கும். இப்போ நான் சொல்லி வந்த 4 சேனல் சரி பண்ணுங்கள். இந்த சேனலோடைய பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அப்டேட், அதோட டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஈவன்லி சோஷியலாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, எதை பற்றியும் விடாமல் அடித்து தாக்குறவர் தான் மிஸ்டர் மதன் கௌரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜம்கர்ஸ். இது நம்பர் 1 இருக்கார். ஐயா இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, ஹரி பாஸ்கர். இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா வந்து நரேஷன் சொல்லிட்டு, நரேஷன்ன்ற ஒரு கேமராமேன். ஹரி பாஸ்கர் என்றவர் தான் வந்து இதோட மெயின் ஆக்டர். இவருக்கு வந்து ஆக்டர் ஆகணும் தான் இவரோட ஆசை. இவர் வந்து லயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு, கரண்ட்டாக ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சேனல் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 2016 ஆரம்பித்தாங்க. இந்த சேனலோடைய மெயின் டாப் ஒரே ஒரு இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒருத்தவரே நிறைய கேரக்டருக்கு நடிப்பார். ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நிறையா கேரக்டர் நடித்து வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவார் எல்லாரையுமே. இப்படியும் பண்ண முடியுமா, எப்படி ஒரே ஆள் இத்தனை டேக் பண்ண முடியும், நிறையா பேர் யோசிக்க வைக்கிற ஒரு இதுதான் ஒரே ஆள். அதேமாரி வந்து ஃபேமிலி ஓரியண்டாக பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, ஒரு ஐஃபோனுக்கும் ஒரு ஆண்ட்ராய்டுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறது, புதுசாக ஒருத்தன் ஒரு பைக் வாங்கினாங்கன்னா அது எப்படி அவங்க வச்சுப்பா கம்பேர் பண்ணுறது, நிறையா வீடியோஸு. கிட்டத்தட்ட இவரோட வீடியோஸு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வீடியோஸ் மேலே போட்டிருக்காரு. இந்த சேனலோடைய இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அது ஒரு அளவில் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ நான் சொல்லி வந்தவங்க எல்லாருமே வந்து யூடியூப்பில் நல்ல சேனல் அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஒரு இன்கம் பார்க்குறவங்க தான் எல்லாருமே அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவரும் கிட்டத்தட்ட வந்து 1.5 மில்லியன் கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இது வந்து ஒரு லீடிங் சேனல் தான் சொல்லணும். இப்போ நான் சொன்ன 5 சேனலுமே, இந்த 5 சேனலுடைய விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ, சப்போர்ட் ஃபார் அஸ். இந்த 5 சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வீடியோ.